வணக்கம். வெல்கம் டு சன் குடும்ப விருதுகள் 2022. எப்படி இருக்கீங்க? வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். சன் டிவி உங்க லைஃப்ல எவ்வளவு ஒரு ஸ்பெஷலான பார்ட்டா இருந்திருக்கு? ரொம்ப அழகான அசோசியேஷன் சொல்லலாம். கொஞ்சம் வருஷங்கள் முன்னாடி அவங்களுக்கு ஒரு கேம் ஷோ ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ திருச்செல்வம் சார் இயக்குற எதிர் நீச்சலில் ஒரு ரொம்ப அழகான ஈஸ்வரின்னு ஒரு கதாபாத்திரம் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இது எப்படி சொல்றது, ஒரு ஆர்டிஸ்டுக்கு ரெக்கக்னிஷன் வந்து மக்கள் கொடுக்கறது தான். ஸோ சீரியல் பண்ணிட்டு அடுத்த நாள் வெளில போகும்போதே இதை ரெக்கக்னைஸ் யூ, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பியூட்டிஃபுல்லாக இருக்கு, மோட்டிவேஷ்னலாக இருக்கு. ஸோ ஹாப்பி மீ. அண்ட் இன்னைக்கு சன் குடும்பத்தினோட இன்னும் ஒரு பார்ட்டா நீங்களும் இருக்கீங்க. ஸோ வெல்கம் டு சன் குடும்பம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ சிறந்த இளம் குடும்ப தலைவிக்கான விருது. இவங்க ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணி கடைசி மருமகளாக வந்து இன்னைக்கு மூத்த மருமகளாக மாறி குடும்பத்தை பார்த்துக்கிறாங்கன்னா ஒரு மிகப்பெரிய பொறுப்பு வகிக்கிறாங்க. அப்படி வகிக்கக்கூடிய இவங்களுக்கு தான் இந்த சிறந்த இளம் குடும்ப தலைவிக்கான விருது வழங்கப்படுது. ஸோ யாருக்கு அப்படின்றத பார்த்துடலாமா? எனக்கு இவங்களோட கேரக்டர் வந்து ரொம்ப மோட்டிவேஷ்னல், ரொம்ப இன்ஸ்பிரேஷ்னல். ஸோ விதவுட் ஃபர்தர் டிலே, இட் இஸ் பாண்டவர் இல்லம் மெகா தொடர்லேருந்து கயல், இளம் குடும்ப தலைவியார். குடும்ப தலைவி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சொல்லுங்க? ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா போன தடவை இதே மேரையில் நான் சப்போர்ட்டிங் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் வாங்கினேன். இந்த தடவை மெயின் லைக் தலைவியாக அப்படி கிடைக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இதுக்காக சன் டிவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன தங்கம் இருக்கட்டும் சரி, அப்பப்போ தண்டம் இருக்கட்டும் சரி, எப்படி வேணாலும் கூப்பிட்டு என்ன நடிக்க வைக்கிறது. என்னோட டைரக்டர் ரத்னம் சார் ரொம்ப ரொம்ப நன்றி. இவங்க மட்டும் எல்லாமே என் குடும்பத்தோட எல்லாருமே, லைக் எல்லா கோ ஆக்டர் ஆக்ட்ரஸ் எல்லாருமே. என்னென்னா நான் தமிழ் பேசும்போதே அது தமிழ் மாதிரியே தோணாது. இது தாங்கி அவங்க எப்படி நடிக்கிறாங்களோ, ஸோ அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்கும், ஸ்பெஷலி குட்டி. தேங்க்யூ. ஸோ நீங்கள் தமிழ் பற்றி சொல்லும்போது நீங்கள் பயங்கரமாக தமிழ் பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டீம் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பற்றி நான் ஒரு ஏவி பார்த்துடலாமா இப்போ சின்னதாக? AV, please. சரி, கே சார், ஒரே ஒரு நிமிஷம். டயலாக் ஒரு தடவை சொல்லுங்க. ஆக்ஷன். ஒரு தடவை சொன்னா மூணு தடவை சொன்ன மாதிரி, மூணு தடவை சொன்ன மாதிரி. மூணு இல்லை, நூறு. அது முதல்ல சொல்லுங்க. நீ நிதானமாகவே இல்லை. காலு தலையில இல்லை, தலையில இல்லை, தலையில இல்லை. ஒன்னத்தான் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்கேன். இதுவரைக்கும் நம்ம போட்ட பிளான் எல்லாம் கரெக்ட் தானே இருந்துச்சு? இல்லையே. உருவால் அம்மா மாதிரி, உருவால் அப்பா மாதிரி, அப்படிதானே இருக்கும் வந்து. இப்ப நான் என்ன உங்க சொல்றது? பிரதர்ஸ் ஓட தம்பி கிடையாது, மடுமகள்களோட மடுமகள்களோட தம்பி. வீட்டுக்கு போறேன். எவ்வளவு எடுத்தல் பண்றாங்க ஹீரோயின்ஸ் எல்லாமே. எல்லா பிரச்சனைகள் தாங்கும், பட் அவங்கள தாங்கதுக்கும் ஒரு ஹீரோ வேணுமே. போதும், நிறுத்திக்கிறோம். அண்ணனுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்து இப்பவே கண்ணை கட்டுது. சுத்தமாவே நல்ல இல்ல, ரொம்ப வெயிட் புட் ஆன் பண்ணியாச்சு. இது அது சொல்லி ரொம்ப கார துப்பி. சப்பா முடியல. அந்த லாங்குவேஜ் எப்படி கத்துக்கிட்டீங்க? ஒரு ரெண்டு ரெண்டு ஷோ பண்ணு, நீயும் கத்து பார்த்தா. ஷோ பண்ணும்போது உனக்கு காதுல இருந்து தான் ரத்தம் வரும், எங்களோட எங்களோட கண்ணுல இருந்து ரத்தம் வரும். ரொம்ப பிரமாதப்பா. எனக்கு தமிழ் இப்ப படிக்க தெரியும், எழுத தெரியாது. சரி, இப்ப நீங்க தமிழ் எழுத படிக்கவே தெரியும் சொல்லிட்டீங்க. எழுத தெரியாது, படிக்க படிக்க நல்லா தெரியும் இல்லையா? சரி, ஓகே. அதனால அப்ப நீங்க இன்னும் நல்லா பெட்டரா தமிழ் கத்துக்கிட்டீங்கன்றதுனால ரெண்டு வரி நான் சொல்றேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாப்புலரான வரி தான், அதை நீங்க கரெக்டா சொல்லணும். ஓகே. யார் தெச்ச சட்டை? இது எங்க தாத்தா தெச்ச சட்டை. சொல்லுங்க. யார் வெச்ச சட்டை?
இது ஏ தாத்தா வெச்ச சட்ட யார் தெச்ச சட்ட இது எங்க தாத்தா தெச்ச சட்ட என்ன மாதிரி ஸ்பீடா சொல்லுங்க யார் வெச்ச சட்ட இது ஏ தாத்தா தெச்ச சட்ட ஷர்ட் அப்படி அவளோ இதுக்கு மேல ஃபாஸ்டா சொன்னா அது வந்து தப்பாயிடும் யார் தெச்ச சட்ட எங்க தாத்தா தெச்ச சட்ட யார் வெச்ச சட்ட வெச்ச வெச்ச ஓகே யார் தெச்ச சட்ட இது ஏ தாத்தா தெச்ச சட்ட குட் சூப்பர் Thank you so much.